ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஃபெப்ரவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் ஒரு ராசி பலனை சொல்லுவதற்கு நான் ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நாள் உங்களுடைய கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைந்திருக்கிறது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரம் மேஷராசினியர்களுக்கு ரொம்ப பாதிப்புகளை கொடுக்காது ரிஷபராசிக்கு தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சந்திரன் தனுசு ராசிக்கு போயாச்சு ஸோ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசிக்கு தான் அதனுடைய பலன்கள் அதிகம் உண்டு ஸோ மேஷராசினியர்கள் மனதிற்கு நிம்மதி சந்தோஷம் இன்னைக்கு போனீங்கன்னா ஆஃபீஸில் எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் இருக்கீங்க இல்லை நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிளான்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது நமக்கு ஒரு சில நேரத்தில் மனசில் ஒரு சோர்வுகள் இருக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன் என்னப்பா அப்படியே ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ஸிங்காக இருக்குது இல்லை மனசில் நம்ம அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்லணும் கிடையாது பட் நம்மளுடைய உள் மனசில் ஒரு சின்ன வருத்தமோ அல்லது கவலையோ நமக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படி மேஷராசினியர்களுக்கு சில டிப்ரெஷன் சில டிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் ஸ்டில் இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய ரிஃப்ரெஷிங் டேயாக நமக்கு இருக்கும் காலை வேளையோ மாலை வேலையோ ஒரு ஆலய தரிசனம் நல்லது ரிஷவராசி அன்பர்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் சுக்கரனுடன் இருந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் இந்த ஒரு ஃபஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த வீக் பிகினிங் நமக்கு வந்து செவ்வாய்கிழமை தான் இன்னைக்கு ஆயிருக்கு ஸோ இன்னும் இந்த வாரத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசினேயர்களுக்கு அதற்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஃபவுண்டேஷனாக இன்றைய நாளில் இருக்கும் அது வியாபாரமாக இருக்கலாம் இல்லை புதிய மனிதர்களினுடைய ஒரு நட்பு அவர்களினுடைய சந்திப்பு அது உங்களுடைய வேலைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் வேலையில் உயர்வுகள் இருக்கலாம் பதவி உயர்வுகள் இருக்கலாம் இடமாற்றங்கள் இருக்கலாம் இப்படி பல வகையிலேயும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு அடித்தளமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்று இந்த ரிஷபராசினியர்களுக்கு மனதிற்கு ஆறுதல் இருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி மாலை வேளையில் விநாயகருக்கு பதினோரு தேங்காய் இன்றைக்கி ஏகாதசி திதி இல்லையா அதனால் பதினோரு தேங்காய் ரிஷபராசினியர்கள் விநாயகருக்கு மாலை கட்டி சாற்றவும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுன ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் ஒரு காஃபிக்கு போகிறோம் இல்லை ஒரு லஞ்ச்க்கு போகிறோம் ஒரு டின்னர் போகிறோன்னா காலையிலேருந்தே அதுக்கான ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்ன பேசுவோம் அப்படிங்கிறது இல்லை பட் ஸ்டில் எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு உள்ளுணர்வும் நமக்கு ஒரு அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை தரும் அப்படி நேயர்களுக்கு இன்று ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது திருப்தியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுனராசி நேர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ஏகாதேசி திதி பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சுக்ரனுடன் சேர்ந்திருப்பது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் அதுவும் இது வந்து நமக்கு இந்த சந்திர பகவானும் சுக்கர பகவானும் கடகராசி நேர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் இந்த சந்திரன் சுக்ரன் இது எல்லாமே கொஞ்சம் கடகராசி நேர்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்குன்னு கிரகநிலைகள் எல்லாமே வந்து ஏடாகுடமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது கட கடகராசி அன்பர்களுக்கு ஸோ எந்த வேலையும் இன்றைக்கி செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து பண்ணலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போதே நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம் கொஞ்சம் ஒத்தி வச்சுடுவோம் அதனால் இன்றைக்கு வேலைக்கு போனோமா வந்தோமா ஏதோ சமைச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினான்னு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது முக்கியமான வேலைகள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஏகாதேசி திதியினால் பசுமாடுகளுக்கு பச்சை காய்கறிகளை உணவாக வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு கிரகதோஷத்திற்கு தோஷத்திற்கு நிவர்த்தியாகும் சிம்ம இந்த ராசிநாதன் சூரியன் வந்து நமக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாய் புதனுக்குடன் சேர்ந்து இருக்கிறதுனால சிம்மராசினியர்கள் இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையாக இன்றைய நாள் இருப்பதனால் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சூரியனுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கடன் அடைச்சா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி செவ்வாய் கோரையில் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை தீர்த்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த முயற்சிகளை எடுப்பது நல்ல ஒரு பெரிய வெற்றியை தருவதாகவே அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மரினுடைய வழிபாடும் சிறந்தது கண்ணீராசி நேர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன மாற்றத்தை கொடுக்கும் பிள்ளைகள் பிரிந்து விருந்தவர்கள் ஒன்று சேருவது நண்பர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வது குடும்பங்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவும் அமைகிறது இன்று கன்னிராசி நேயர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் இந்த கிரக இருந்து உங்களுக்கு நிவர்த்தி தரும் துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை சம்பந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டதில் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் இன்றைய நாளில் அமையும் உடல் ஆரோக்கியங்கள் முன்னேற்றங்கள் உண்டு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் வரும் இன்று குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்ரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த ரிச்சிகராசினியர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரிகளிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் ராசி அன்பர்கள் இன்று புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரச்சிகராசினியர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது இன்று புதிய கடன் முயற்சிகள் வேண்டாம் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்று ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கினாலும் எடுத்த காரியத்தில் மன நிம்மதி இருக்கும் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் வெற்றியை பார்க்கலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் இன்று தனுசு அன்பர்களுக்கிடையே புதிய கடன் பிரச்சனைகளோ அல்லது புதிய கடன் முயற்சிகளையோ தவிர்க்கலாம் வெளிநாட்டிலிருந்து வருகை தரக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் உங்களினுடைய தொழிலில் சில புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது பழைய கடனை அடைப்பதும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிறைவை தரும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பாராட்டுகள் உண்டு பெற்றோர்களின் ஆதரவும் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மக மனதில் மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும் கும்பராசினியர்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதுவரையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அவமானங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் தீர்ந்து வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு உடல் ஆரோக்கியமும் நன்றாக தேர்ச்சி பெறும் இன்று மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக விடை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இன்று தீபமேற்றி துர்கையை வணங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்கள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு இன்று நல்ல முடிவுகளை தேட வழிபிறக்கும் இன்று கருடனை வணங்குவது நல்லது கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய எடுத்த காரியத்திலும் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றிகளை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் இன்று காலை வேளையில் காக்கைக்கு உணவளிப்பதும் மற்றும் மாலை நேரத்தில் நீங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுடன் விருந்து உண்ணுவதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதோ உங்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலை தரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஜாதகத்தில் உள்ள சாபங்களை சரி செய்ய முடியுமா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஏழு தலைமுறைக்கான பாபங்கள் ஐந்து தலைமுறைக்கான பாபங்கள் மூன்று தலைமுறைக்கு இது எத்தனை தலைமுறைகள் இந்த பாபம் தொடரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு குடும்பத்தில் அவர்கள் இதற்கான முயற்சியை எடுத்து பிராயச்சித்தங்கள் சித்தங்கள் செய்து அதற்கு பிறகு பரிகாரங்கள் செய்து அந்த வம்சத்தில் என்ன குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதக கிரக அமைப்புகளில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சரி இது எல்லாம் சரியாயிடுது இன்னுமே வரக்கூடிய வாரிசுகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும்னா நான் ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணேன் அப்போ அது சரியாக போயிடுத்துமா அது அந்த கிரக நிலைகள் நமக்கு மாறுமான்னு கேட்பாங்க இப்பிறவியில் நாம் என்னென்ன கர்மாக்கள் செய்திருக்கிறோமோ அது என்னென்ன நடக்கணுமோ இல்லை என்னென்ன அனுபவிக்கணுமோ நம்ம அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்போது நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மா எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இதில் என்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு சின்னதாக வரலாம் அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு கை கொடுப்பார் ஸோ கர்மாவிலிருந்து யாராவது அதில் தப்பிக்க முடியுமானா கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது அனைவருமே அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி ஏழை பணக்காரன் அந்த மாதிரியான பாகுபாடே கிடையாது அப்போ இந்த பிராய சித்தங்களும் பரிகாரங்களும் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களும் எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய சந்ததிகள் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு குழந்த பிறக்கிறது இல்லையா அவங்க இந்த கர்மா இல்லாமல் ஒரு புண்ணியத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு வம்சமாக நாம் அதற்கு ஒரு விதை விதைக்கிறோம் அது கண்டிப்பாக உண்டு ஸோ இந்த விதையானது நம்ம ஒரு நல்ல மண்ணில் ஒரு விதைக்கிற விதை நிச்சயமாக நாளைக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் தருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்ம நல்ல மண்ணில் ஒரு விதை போடுவதற்கான வழியை தான் இந்த பிராயச்சித்தங்களும் பரிகாரங்களும் நமக்கு கொடுக்கின்றன இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்